அறிந்த ராத மர்மங்கள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை பார்க்குற 70% மக்கள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. எனவே நீங்கள் தர சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் லைக் அண்ட் கமெண்டை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்னு சொன்னால் என்ன நானே மாற்றிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நன்றி. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல். வியாசர் போரில் நடப்பதை காண ஞான திருஷ்டியை வழங்கியவர். ஏன் திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை வழங்கவில்லை? திருதராஷ்டிரனுக்கு போர் நிகழ்வுகளை கேட்க சஞ்சயனுக்கோ ஞான திருஷ்டி வழங்கிய பொழுது திருதராஷ்டிரனுக்கு வழங்கப்பட்ட தண்டனையாகவும் கருதலாம். ஏனெனில் தன்னுடைய மகன் செய்த அக்கிரமங்களை ஒன்றுமே செய்ய முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தவர் தன்னுடைய மகன் அழிவையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியதாக போயிற்று. திருதராஷன் போர் தொடங்கும் போது மட்டுமல்ல, போர் தொடங்கிய பின்னரும் கூட துரியோதனனை இழக்க சம்மதித்திருந்தால், அதாவது துரியோதனனை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தால், துரியோதனன் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் அல்லது கர்ணன் துணையுடன் போராடி மடிந்திருப்பார். மிகப்பெரிய அழிவோ தடுக்கப்பட்டிருக்கும். திருதராஷன் கடைசி வரை பலமிருந்தும் பலமும் அறிவும் மிக்கவர் துணையிருந்தும் தன்னுடைய மகனின் சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் அவரோ காண விரும்பவில்லை. நன்றாக ஊன்றி கவனித்தோமானால் சாபங்களினாலும் பிற பாதிப்புகளாலும் உண்டான குறையை மட்டுமே ரிஷிகளோ மாற்றியிருப்பதை காணலாம். விஸ்வாமித்திரரோ விதியை மீறி திரிசங்குவை சொர்க்கத்திற்கு ஸ்தூல உடலோடு அனுப்ப முயன்று திரிசங்கு சொர்க்கம் படைத்து தன்னுடைய தவப்பலனை எல்லாம் இழந்தார். எனவே விதியை மாற்றும் சக்தி இருந்தாலும் அதனை மாற்றாமல் அடக்கத்துடன் இருப்பவர்களே ரிஷிகளாக இருக்க முடியும். இனநேர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? வியாசர் போரில் நடப்பதை காண சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டியை வழங்கியவர் திருதராஷ்டிரனுக்கு ஏன் கண் பார்வை வழங்கவில்லை என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.